அதிமுக நிர்வாகி கொலையால் சேலம் மாவட்டத்தில் பதற்றம். 3 பேரை பிடித்து தனிப்படை காவல்துறை விசாரணை. அதிமுக நிர்வாகி கொலை சம்பவம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்துள்ளதை உணர்த்துவதாக இபிஎஸ் அறிக்கை. குற்றவாளிகள் அனைவரையும் விரைந்து கைது செய்ய வலியுறுத்தல். இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டி பேரவைத் தொகுதிக்கு மட்டும் வரும் 10 தேதி விடுமுறை. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி அறிவிப்பு. திமுக சார்ந்த அரசியல் நிலைப்பாட்டை நடிகர் விஜய் கையில் எடுத்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. தமிழகத்தில் நீட் மற்றும் மும்மொழி கொள்கை ஆதரவாளர்கள் தங்களுக்கு வாக்களிப்பார்கள் எனவும் நம்பிக்கை. விஜய் அவர்களும் கூட திமுக சார்ந்த அரசியல் கையில் எடுக்க போறேன்னா மோஸ்ட் வெல்கம், நோ ப்ராப்ளம். திமுக சார்ந்த அரசியல் எல்லாம் கையெடுத்தாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனித்திருக்கும், எங்களுக்கு அது சந்தோஷம். தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள் வந்து நீட்டு வேண்டும் என்று சொல்கின்றாங்க, அவங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தானே வரப்போறாங்க. அதனால் இது எங்களுடைய அரசியலுக்கு இன்னும் பலமாக நான் பார்க்கின்றேன். 20 ஓவர் உலகக்கோப்பையுடன் தாயகம் திரும்பிய இந்திய அணி வீரர்கள் டெல்லியில் கேக் வெட்டி கொண்டாட்டம். பிரதமர் மோடி இல்லத்திற்கு சென்ற வீரர்களுக்கு சிறப்பு விருந்து. மும்பையில் உள்ள கடற்கரை சாலையில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியை வரவேற்று பிரம்மாண்ட பேரணிக்கு ஏற்பாடு. வான்கடை மைதானத்தில் பாராட்டு விழா நடத்த ஆயத்தம். அசாம், மேகாலயா, உத்தராகண்ட் மாநிலங்களுக்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கை. டெல்லியில் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து சற்று அதிகரிப்பு. 7 மாதங்களுக்கு பிறகு மெல்ல உயரத் தொடங்கியது நீர்மட்டம். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டையில் ஆக்கிரமித்து கட்டியதாக 50 மேற்பட்ட வீடுகள் இடிப்பு. 200 அதிகமான காவல்துறையினர் குவிப்பு. சென்னையில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தர்ணா போராட்டம். வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு முழக்கம். சென்னை கோயம்பேடு சந்தையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம். சிசிடிவி காட்சி அடிப்படையில் ஒருவரை கைது செய்தது காவல்துறை. புதுச்சேரியிலிருந்து பாக்கெட் சாராயம் வாங்கி குடித்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஒருவரை பிடித்து விசாரிக்கும் காவல்துறை. ஹாத்ரஸில் பெரும்பாலானோர் உயிரிழக்க நெஞ்சக பகுதியில் ஏற்பட்ட அதீத அழுத்தமும் மூச்சு திணறலுமே காரணம். உடற்கூறு ஆய்வு அறிக்கையில் முடிவு. பிரிட்டனில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மும்முரம். பிரதமர் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி மற்றும் தொழிலாளர் கட்சி இடையே நேரடி போட்டி. பிரிட்டன் பொதுத் தேர்தலில் தமிழர்கள் 9 பேர் போட்டி. கடந்த முறையை விட இந்த முறை அதிக இந்திய வம்சாவளியினர் தேர்வு செய்யப்படுவார்களா என எதிர்பார்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை அதிகரிப்பு. சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 54,080 ரூபாய்க்கு விற்பனை.